வணக்கம் நண்பர்களே, ரோஸ்பெரி தமிழ் மீடியா சேனல்லேருந்து உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா 2 மினிட்ஸில் ஈஸியாக செய்கிற சாம்பார் தான் இது. இதுக்கு எதுவுமே பெருசாக தேவைப்படாது. காஞ்சி மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இது மட்டும் இருந்தால் போதும். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை இஞ்சி துருவல் இருந்தால் போதுங்க. இந்த சாம்பார் ஈஸியாக செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் பருப்பு, 5 தக்காளி, அதில் 1 பூண்டு முழுசாக போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, அதனால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழையவும் கூடாது, சாம்பார் டேஸ்ட்டாக இருக்காது. அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 5 வெங்காயம், இஞ்சி துருவல், மிளகாய் காஞ்ச மிளகாய் 10, கடுகு தேவையான அளவு, சீரகம் 1 சிட்டிகை, அடுத்து கறிவேப்பிலை தேவையான அளவு. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடான பிறகு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடட்டும். எப்பவுமே கடுகு தாளிக்கும் போது எண்ணெய் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நான் வெங்காயம் தாளிக்க போகிறதுனால எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போடுறேன், 1 சிட்டிகை சீரகம் போடுறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகாய் செவந்து வந்த பிறகு கொஞ்சமாக இஞ்சி துருவல் சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம வெங்காயம் வதக்கும்போது சால்ட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும், சீக்கிரம் வந்துங்கிடும். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெங்காயம் முறுகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ இந்த பதத்துக்கு வெந்துட்டோம், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் வெங்காயம்லாம், நல்லா மொறுமொறுன்னு அந்த பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நான் சாம்பார் குக்கரில் வேக வச்சு பருப்பு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா திக்காக இருக்குது. இதெல்லாம் நம்ம இதை வந்து நீங்கள் அப்படியே திக்காக வச்சு சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், இல்லை தாலாகவும் ரெடி பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். தோசை இட்லிக்குனா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 1 பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும், அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லு எல்லாம் போகணும். இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நல்லா நுரையோடு கொதித்து வர சொல்ல நல்ல சாம்பார் மனமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உடனுக்குடனே வரணும்னா எப்பவுமே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பார் விருந்தாளிங்க வரும்போது செய்யறதுக்கு ரொம்ப எளிமையான சாம்பாராக இருக்கும்.